வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு ரூல் பிரேக்கர்ஸ். நான் தான் உங்கள் வெல்ஸ் கேமிங் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய RBz மாதேஷ் வெர்சஸ் துஷார். சரியா? ஸோ துஷாருங்கிறது ஒரு கேரளா ஒரு பிளேயர். ஸோ ரொம்ப பேருக்கு தெரியும், ஒரு ஃபேவரட் பிளேயரு. ஸோ ஒரு டோர்னமெண்ட்டில், ஸோ ஒரு ஷார்ட் ரேஞ்சில், ஸோ அவனை அடிக்கிறதுக்கு மேக்ஸிமம் அந்த இடத்துல ஆப்போசிட்டில் வந்தால் யாருமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய பிளேயர் தான் நம்ம துஷார், RBz துஷார். ஒரு கேஎம்சியிலேருந்து ஸோ டோர்னமெண்ட்டுக்காக நம்ம ரூல் பிரேக்கர்ஸ் வந்து, ஸோ நல்லா அவனுடைய கேம் பிளே ரொம்ப பேருக்கு பிடிச்சி, ஸோ ஸ்டில் ரொம்ப பேருடைய ஒரு மோஸ்ட் ஒரு பிளேயர், ஒரு ஃபேவரட் பிளேயராக இருக்கான். சரிங்களா? ஸோ உங்களுக்கு நீங்களும் துஷார் ஃபேனாக தான், மறக்காமல் ஒரு கமெண்ட் போடுங்க, ஹேஷ்டாக் RBz துஷார் அப்படின்னு. ஸோ அப்படியே ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா நம்முடைய RBz மாதேஷ். ஸோ அதுவும் நம்ம மாதேஷும் நம்ம டோர்னமெண்ட்டுக்காக நம்முடைய RBz கில்டுக்கு வந்து, ஸோ அவருடைய பெஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸை காமிச்சு, ஸோ அந்த இடத்துல ஒரு ஹைலைட்டட் பிளேயராக உங்கள் கண்ணு முன்னாடி ஒரு சார்ஜ் பஸ்டர்லையாக இருக்கட்டும், ஒரு ஸ்னைப்பர்லையாக இருக்கட்டும், ஒரு பெஸ்ட்டு பிளேயர் அப்படின்னு ப்ரூவ் பண்ண ஒரு பிளேயர் நம்முடைய மாதேஷ். சரியா? ஸோ என்னடா ஒரு ரெண்டு பேரும் 1v1 போட்டுட்ருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதில் என்ன இது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு 1v1 சேலஞ்ச். ஓகேயா? ஸோ அவங்களுக்கு என்ன கன்னோட ஒரு, இப்போ எக்ஸாம்பிளுக்கு துஷார்னா அவனுக்கு ஒரு யூனிக்கான கன் இருக்கும், டபுள் பேரல். சரியா? இப்போ நம்ம மாதேஷ்னு பார்த்தீங்கன்னா சார்ஜ் பஸ்டர் அப்புறம் AWM. சரிங்களா? ஸோ அவங்களுடைய ஃபேவரட் கன்னை வச்சு இந்த இடத்துல ஒரு 1v1 போட்டிருப்பாங்க. ஸோ இதில் யாரோட கேம் பிளே நல்லா இருக்குது, ஸோ எந்த ஒரு கேம் பிளே உங்களுக்கு ஒரு ஓபி பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் நீங்கள் யாரோட ஃபேன் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்ரெடி நம்ம பழைய வீடியோஸ்லாம் அந்த கில்டு செலெக்ஷன் பற்றி பார்த்துருப்போம், கரெக்டாக? ஸோ அது என்ன ஏது, ஸோ இன்றைக்கும் அந்த வீடியோவில் உங்களுடைய கில்டுக்கு நம்ம ரூல் பிரேக்கர்ஸ் கில்டு அதே கில்டு ஆரம்பிச்சிட்டோம். சரியா? ஸோ ஆல்ரெடி ஒரு 5 பிளேயர்கிட்ட ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் கொடுத்து இப்போ அது போய் கொண்டிருக்கிறது. ஸோ ஒரு 3 பிளேயருக்கு அது நல்லா கேம் பிளே பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஓகே, பாருங்கள் இந்த மேட்ச் வந்து நம்ம துஷாரோட ஸ்ட்ராட்டஜிக்கல் மூவ் பண்ணியிருப்பாப்பில், டப்புன்னு படுத்து கிடந்து ஒரு ஷாட் அடிச்சிருப்பாப்பில் ஒரு ஷாட். ஸோ அந்த கில்டை பற்றி நான் உங்களுக்கு கடைசியில் இந்த வீடியோவில் எனக்கு சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ கடைசி வர பாருங்கள். அந்த வீடியோவில் நிறைய ட்விஸ்ட் நிறைய இருக்குது, சர்ப்ரைஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த வீடியோவில் சொல்கிறேன். சரிங்களா? சரி ஓகே, மேட்ச்சை பார்க்கலாம். ஸோ பார்ப்போம் இதில் என்ன நடக்க போகுதுன்னா, ஸ்னைப்பரில் ஒரு ஷார்ட் ரேஞ்சில் நல்ல ஒரு ஷூட் பண்ணியிருப்பாங்க நம்முடைய RBz மாதேஷ். ஒரு வெறியான ஒரு பிளேயர்னே சொல்லலாம். ஷார்ட் ரேஞ்சில் போனீங்க அப்படின்னா, ஸோ அவனுக்கு ஆப்போசிட்டில் அந்த AWM நல்ல ஒரு சுவிச்சிங்காக இருக்கும். இதுவே ஆப்போசிட்டில் துஷார் பார்த்தீங்கன்னா நல்லா ஆட்டம் காமிப்பாப்போம், நல்லா அடி வாங்கிட்டு எடுத்துட்டு பொறுமையாக இருப்பாப்பில். பட் அவரோட அந்த திடீர் ஒரு மூமெண்ட் சொல்லுவாங்கல்ல, சர்ப்ரைஸ் ஷாட் அப்படிங்கிற மாதிரி. ஸோ எதிர்பார்க்க மாட்டான் அந்த பிளேயர் இப்படி அடிப்பான் அப்படின்ட்டு. ஸோ எதிர்பார்க்காத அளவுக்கு டபார்னு ஒன்று போட்டு விட்டுருப்பாப்ல, அதான் நம்ம துஷாரோட ஒரு ஹைலைட் ஷாட்டு. பட் நம்மளுடைய மாதேஷம் அப்படிதான். ஸோ ஒரு இந்த கேப்பில் ஒரு ஸ்னைப்பரில் அடிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம திங்க் பண்ணிட்டு இருப்பான், அடிச்சு விடுவாப்ல. ஸோ ஓகே, இந்த என்னடா மேலே ரவுண்ட்ஸ்லாம் மறைச்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுவும் உங்களுக்கு ஒரு சேலஞ்சு தான். சரியா? ஸோ இப்போ பார்த்தீங்களா, ஸோ இப்போ நம்ம மாதேஷம் நம்மளுடைய துஷாரும் ஒரு 1v1 ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு, சரியா, இங்கே இவ்வளோத்துக்கு ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க கிட்டத்தட்ட, எனக்கு வந்து ஒரு 3 நிமிஷம் வீடியோ போயிடுச்சு. இதில் யார் நிறைய ஷார்ட் அடிச்சிருக்காங்க, ஸோ ஓவரால் எத்தனை பேர் எவ்வளோ யார் வின் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது நீங்கள் நினைக்கிறீங்களோ, ஸோ அதை கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ அதை நானும் தெரிஞ்சுப்போம். சரிங்களா? ஸோ ஓகே, பார்ப்போம் இந்த இடத்துல ஒரு 1v1 சிச்சுவேஷன், ஷார்ட் ரேஞ்ச் ஃபைட்டு. ஸோ நம்மளுடைய மாதேஷ் ஒரு ஸ்னைப்பர் கேம் பிளே பார்க்கலாம், ரஷ் பண்ணி போகிறான். ஸோ அவன் டேரக்டர் ரஷ் பண்ணி போயிட்டு இருக்கானா, நம்ம துஷார் வந்து 1v1 இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பிளே பண்ணுறான். சரியா? ஸோ அவ்வளோ ரெஸ்ட் பண்ணல, பரவாயில்ல, சார்ஜ் பொசிஷனில் நல்ல ஒரு ஃபஸ்ட் ஷாட் கொடுத்தான். பட் அந்த ஷாட் கனெக்ட் ஆகி ஜஸ்ட்டு மிஸ்ல நம்ம மாதேஷுக்கு உயிர் பொழைச்சிருக்கு. ஸோ இதுலேயே நீங்கள் பார்த்தா தெரியும் உங்களுக்கு, அந்த இடத்துல நம்மளுடைய துஷார் வந்து எப்படின்னா 1v1 மேக்ஸிமம் ப்ளே பண்ண மாட்டான். சரியா? ஸோ வந்து ஒரு மொபைல் பிளேயர்ஸ், நார்மலாக ஒரு 4v4 ஸ்குவாட் பிளேயர். சரிங்களா? அதே மாதிரியான மாதேஷம் ரெண்டு பேருமே ஒரு 1v1ல அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது. பட் அந்த இடத்துல ஃபஸ்ட் டைம் ஒரு 1v1 ஒரு ரெக்கார்ட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட 1v1 ஜஸ்ட் ஒரு கண்டென்ட்டுக்கு, ஸோ ஒரு மேட்ச் ஆடுங்க, உங்களுடைய ஹைலைட்டட் கிளிப்ஸ் நாங்கள் போடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். நம்மளுடைய மாதேஷோட கன்னை எடுத்து மாதேஷ் அடித்தான் பார்த்தீங்களா, சரியான ஷாட்டு. இந்த இடத்துல மாதேஷ் சரியான காண்டாயிருவான், கடைசி 1 வரை கொண்டு போய் மேட்ச் அந்த இடத்துல அவன் துஷார் வந்து ஷார்ட் ரேஞ்சில் சார்ஜ் பஸ்டர், ஷார்ட் ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா இது AWM சார்ஜ் பஸ்டர்னு கேட்டிங்கன்னா சார்ஜ் பஸ்டர் தான் கைஸ். இந்த இடத்துல நம்மளுடைய சார்ஜ் பஸ்டர் எடுத்து மாதேஷுக்கு நல்ல கிட் கொடுத்துருவான். எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பேருக்கும் ஈக்குவலான லைஃப் தான். ஒரு ஷார்ட் ரேஞ்சில் எதிர்பார்க்காத அளவுக்கு தப்புன்னு ஒரு ஷார்ட் அடித்தா முடியல மாதேஷ். ஸோ எனக்கு தெரிஞ்சு அந்த இடத்துல மாதேஷ் அவுட் ஆயிருவான். இப்போ வந்து அந்த துஷார் அடிச்சிருந்தா அவுட் ஆயிருப்பான், பட் ஜஸ்ட் மிஸ் தப்பிச்சிட்டான். ஓகே, பார்க்கலாம் இந்த மேட்ச் யாருக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு. நம்மளுடைய மாதேஷுக்கா துஷார் நல்ல ஒரு கிட்டு ஃப்ரம் P90. மாதேஷ் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அவனுடைய ஆல்ரவுண்டர் கேம் பிளே இந்த இடத்துல காமிக்கணும். ஏன்னா ரொம்ப பேர் வந்து லைவில் போர்ட்ரேட் பண்ணுறது இவனுக்கு சார்ஜ் பஸ்ஸரை தவிர எந்த கண்ணு எடுத்து ஆட தெரியாது அப்படிங்கிற மாதிரி லைவில் கொண்டு போயிட்டாங்க. சரியா? ஸோ அதை மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அவன் ஆடாத கண்ணு எல்லா கண்ணும் மாற்றி எடுத்து ட்ரை பண்ணிட்டான். ஸோ கடைசியில் டபுள் பேரலுக்கே வந்துட்டாங்க.
பாவம் கண்டிப்பாக வந்து ஒரு நீங்கள் இதுக்காகவே ஒரு கமெண்ட் பண்ணலாம் ஆன்ல ஆல்ரவுண்டர் மாதேஷ் அப்படின்னு. ஸோ ஆல்ரவுண்டர் மாதேஷ் ஒரு சூப்பர் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பார்க்கலாம் இந்த மேட்ச் யார் வின் பண்ண போகிறாங்க அப்படின்னு. டெஃபினெட்லி எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் வந்து நம்ம துஷாருக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா துஷாருக்கு வாய்ப்பு இருக்குதா என்ன பார்ப்போம். ஓகே, அருமையான ஷார்ட் ரூம் துஷார் கண்டிப்பாக, ஏன்னா வந்து ஒரு ஷார்ட் ரேஞ்சில் டபுள் பேரல் அப்படிங்கும் போது துஷார் தான் எனக்கு தெரிஞ்சு. ஸோ ஆப்போசிட்டில் நம்மளுடைய மாதேஷ் கண்டிப்பாக புதுசாக ட்ரை பண்ணுறான். ஸ்னைப்பரில் சரியான ஷார்ட்டு, அந்த எத்தனை ரைட் ஃபயர் பட்டன் சொல்லுவாங்க தெரியுமா, அந்த ஷாட் இப்போ அடித்தது ஷாட்டு. ஸோ டப்புன்னு அடிச்சுட்டு ஒரு இதில் ஒரு ஒரு மின்னல் வேகத்தில் வந்தால் அடித்தா போனான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஷாட்லாம். மாதேஷோட ஷாட்டு சரியான ஷாட். ஓகே பார்க்கலாம் துஷார் இந்த இடத்துல டபுள் பேரல் அண்ட் சார்ஜி பட் சார். மாதேஷோட கண்ணு வேற முக்கியமாக கையில் இருக்குது, என்ன நடக்க போகுது வேறு தெரியல. ஐயோ மேட்ச் வர இத்தனைக்கு இத்தனை ரவுண்டு வேற போகுது தெரியல கைஸ். உங்களுக்கு தெரிஞ்சதை கமெண்ட் பண்ணுங்க கைஸ். பா அந்த ஒரு மின்னல் வேகம் தான் கைஸ் இந்த மாதேஷ்கிட்ட வந்தான் சுட்டான் போயிட்டான். பாப்போம் இப்போ ஒரு மீண்டும் ஒரு 150 ஃப்ரம் நம்முடைய மாதேஷ். ஓகே, இந்த இடத்துல லைஃப் இல்லாத துஷார் என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். அண்ட் ஸ்டில் லவ் வீடியோ பார்த்துட்டு யாரும் லைக் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு லைக் பண்ணிட்டு ஒரு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அண்ட் உங்களுக்கு இனி அப்கமிங்ல என்னென்ன மேட்சஸ் என்னென்ன கண்டென்ட்ஸ் போடலான்னு சொல்லுங்க. அண்ட் நம்ம தமிழ் கம்யூனிட்டியை ஒன்று சேர்க்கறதுக்கு ஒரு பிளான் போட்டிருக்கோம். கூடிய சீக்கிரம் ஒரு லைவாகவே உங்களுக்கு நான் ஒரு அது என்னென்ன பண்ண போறோம் அப்படிங்கிறத சொல்றேன் சரிங்களா. ஓகே பார்ப்போம் என்ன நடக்குது நடக்க போகிறது அப்படின்ட்டு. ஓகே துஷார் அண்ட் நம்மளுடைய நம்ம மாதேஷ் ஒரு லாஸ்ட் ஒன் ஃபைட் இந்த இடத்துல நெருங்கிட்டு இருக்கு. தமிழ்நாடு வெர்சஸ் கேரளா ஃபைட்டு, நல்ல ஒரு சார்ஜி பஸ்ஸர் பிடி அருமை. ஃபைனலி துஷார் வந்து நம்ம மாதேஷோட கண்ணை வச்சு மாதேஷ் ஒரு அடி அடிச்சிருக்காங்க. ஃபைனலி ஒரு அடி அடிச்சுட்டு அப்பல அருமை ஜிஜி. ஓகே இந்த இடத்துல பார்க்கலாம் நம்மளுடைய துஷார் வந்து ஆப்போசிட்ல அவன் ஏடபிள்யூ எடுத்துட்டு இருந்தான் அப்படின்னு ஏடபிள்யூ எடுத்திருக்காப்புல. இந்த இடத்துல மாதேஷ் வந்து அவனோட முக்கியமான கன் ஆயுதம் சூழ் ஆயுதம் என்ன சார்ஜி பஸ்ஸர். சார்ஜி பஸ்ஸர் எடுத்து இந்த இடத்துல ஒரு 1v1 ஃபைட்டு. இவ்வளோ துஷார் தான் அவன் கண்ணை வச்சு அடிச்சுட்டு இருந்தான். ஏன் கண்ணை வச்சு என்னையை அடிக்கிற அப்படிங்கிற மாதிரி அவன் மாதேஷ் இடத்துல கோவப்பட்டுருப்பாப்புல. கோவப்பட்டு ஷார்ட் ரேஞ்சில் புஷ் பண்ணுறாரு. நல்ல ஒரு சார்ஜி பஸ்ஸர் கிட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு சார்ஜி ஒரு பேஸ் அவுட் பண்ணாலே போதும் ஐ திங்க் துஷார் இந்த இடத்துல காலி ஆயிடுவான். ஓகே துஷார் வந்து மேக்ஸிமம் இந்த இடத்துல பேக் அடிச்சு தான் கைஸ் மிஸ்டேக் பண்ணியிருப்பான் எனக்கு தெரிஞ்சு. அவன் வந்து 1v1 ஆட தெரியாது, ஒரு ஃபஸ்ட் டைம் ஆடுறான். பட் மாதேஷுக்கு 1v1 ரெண்டு பேருக்குமே 1v1 ஆட தெரியாது. ஸோ தத்தக்கா புத்தகம்னு ஆகிட்டு இருப்பாங்க ரொம்ப பேர் கமெண்ட் கேட்டிருந்தாங்க. சோ துஷார் துஷார் அப்படின்னு ரொம்ப பேர் மேக்ஸிமம் கமெண்ட் பண்றது மாதேஷ். சோ ரெண்டு பேருக்கும் ஒரு 1v1 போட்டா யார் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்த ஒரு நல்ல ஒரு மேட்ச் தான் இது. பார்ப்போம் இப்போ வந்து இந்த மேட்ச்ல யார் ஓவரால் ஹைலைட்டட் கிளிப் நிறைய அடிச்சிருக்காங்க அப்படின்ட்டு நீ மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. நான் கமெண்ட் கண்டிப்பா வெயிட் பண்ணிட்டு தான் இருப்பேன். சோ இந்த கண்டிப்பாக சரிங்களா. அண்ட் இந்த லைவ் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் அந்த கில்டு செலெக்ஷனுக்குள்ளே நம்ம உள்ள போயிடலாம். ஓகே ஃபைனலி துஷாரும் ஒரு ஸ்னைப்பர்லாம் அடிச்சிட்டாப்ல சரிங்களா. ஸோ நம்ம கடைசியாக போட்ட வீடியோலாம் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இப்படி இத்தனை கில்டுக்கு பிளேயர் எடுக்க போகிறதா அப்படின்ட்டு. ஸோ இதில் இவர் பேர் வந்து ஏதோ பவர்னு போட்டிருப்பாப்ல, ஜேவிஆர் பவரா சம்திங் எல்ஸ். ஸோ அதில் நான் ஒரு ஐடி பிக்கப் பண்ணியிருக்கேன் சரியா. இன்னொருத்தர் ஓகே இதை ரொம்ப பேர் நான் கமெண்ட் வந்து எனக்கு அதில் லோட் ஆகலை. ஸோ நான் ரெடி நோட் பண்ணி வச்சுருந்தேன். பட் இருந்தாலும் நான் இதை நார்மலாக ஒரு ரேண்டமாக இருக்க கமெண்ட் பிக் பண்ணுறேன் சரியா. ஸோ அவருக்கு நான் ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் கொடுக்குறேன். ஸோ ஓகே மேலே பார்க்கலாம் யார் 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 யார். ஓகே இந்த இடத்துல குரு கேமிங் அப்படிங்கிற ஒருத்தர் கமெண்ட். ஓகே ஸோ ஓகே ஓவரால் ரெண்டு கமெண்ட் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி வீக்கெண்ட் டேஸ்னால ஸோ என்னால் 1 வீக்காக ஒரு வீடியோவும் போட முடியல சரிங்களா. ஸோ உடம்பு சரியில்லை. ஸோ அதான் நம்ம மேக்ஸிமம் அந்த ஷார்ட்ஸ் நம்ம ஆர்பிஸ் ரீஸ்போர்ட்ஸ் சேனலில் தான் லைவ் வர முடியலை. இனி மேக்ஸிமம் லைவ்லாம் இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ உங்களுக்கு என்னென்ன ஃபேவரட்டான கண்டென்ட்ஸோ எல்லாம் போட்டுட்ருக்கோம். அண்ட் கில்டுக்கு நீங்கள் இப்போவும் ஜாயின் பண்ணுவோம் வீடியோ ஃபுல்லாக பார்க்குறீங்க அப்படின்னா உங்களோட யூஐடியை கமெண்டில் தட்டி தெரிக்க விடுங்க. ஸோ நீங்களும் உங்களுக்கும் ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் மெஸ்ஸி அப்படிங்கிற ஒரு ஐடியிலேருந்து ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் வரும் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி ஒரு 5 பேர்கிட்ட ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் கொடுத்தாச்சு. ஸோ நீங்களும் அதில் ஒரு ஆளாகணும் அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அண்ட் உங்களுடைய ஐடி போட்டு ஹேஷ்டேக் RBZ ஃபேமிலி அப்படின்னு போடுங்க. ஸோ யாரெல்லாம் வீடியோ ஃபுல்லாக பார்க்குறாங்க ஸோ அதில் மேக்ஸிமம் வீடியோ ஃபுல்லாக பார்க்குறாலும் ஒரு 5 பேர் தான் இருப்பாங்க. அது 5 பேருக்கும் ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் வரலாம். நீங்களும் ரூல் பிரேக்கர் ஸ்கில்டுக்கு ஜாயின் பண்ணலாம் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஓகே மிஸ் பண்ணிடாதீங்க கைஸ். ஸோ பை பை, சி யூ, லவ் யூ அண்ட் சி யூ என்ன வீடியோ லவ் யூ கைஸ்.